வணக்கம், அம்மாவின் தென்றல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து மொச்ச குழம்பும் மொச்ச மசாலாவும் பார்க்க போகிறோம். மொச்ச குழம்புக்கு மொச்சையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி அதோடு சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இங்கே வந்து குழம்புக்கு வந்து கத்திரிக்காய், முருங்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ முருங்காய், கத்திரிக்காய் வேக வச்ச மொச்சை அதோடு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். அதோட குழம்பு மிளகாக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் அதோடு வந்து புளி தண்ணி, உப்பு சேர்த்து குக்கரில் 1 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து தாளிதம் பண்ணால் ரெடி ஆகிடுங்க. இப்போ வேகட்டும் பார்க்கலாம். இப்போ குழம்பு வேகட்டோங்க. இப்போ மொச்ச மசாலா பாத்திரலாம். மொச்ச மசாலாவுக்கு வேக வச்ச மொச்சை இதில் வந்து பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய், 1 தக்காளி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மொச்ச மசாலாவுக்கு கடுகு தாளித்து வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். இதை வெங்காயம் லேசாக வதங்கினோன்னு நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சிட்டு வந்து அந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. அதில் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போது இதோட வேக வச்ச மொச்சையும் சேர்த்துடலாங்க. மொச்சை சேர்த்து கொஞ்சம் ஓரளவு குழம்பு, அதாவது மசாலா சுண்டி வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா மொச்சை ஏற்கனவே வெந்தது தான். இது கொஞ்சம் வந்து பேஸ்ட்டாக அரைக்கணும் இல்லை, நர நர நரைச்சா போதும். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்பை பார்த்துடலாம். இங்கே மொச்சை மசாலா ரெடியாக எடுத்துங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுத்துக்கலாம். எந்த இது ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே குழம்பு ரெடியாக எடுத்துங்க. இப்போ குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, கடுகு, சீரகம் தாளித்து அதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, தாளிதம் பண்ணியாச்சுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து இறக்கியாச்சு. இப்போது சுவையான மொச்சை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த அதாவது இதில் காஞ்ச மொச்சையில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட். அதே போல் இங்கே மொச்சை மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க நிமிஷத்தில். அவ்வளோதான். இங்கே மொச்சை மசாலா, மொச்சை, முருங்கை, கத்திரிக்காய் குழம்பு. இது காஞ்ச மொச்சையில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.